கிளப் மேட்சஸாக இருந்தாலும் சரி, இன்டர்நேஷ்னல் மேட்சஸாக இருந்தாலும் சரி, ஃபார்மில் இருக்கிறாரோ இல்லையோ, கிறிஸ்டியானோ ரொனால்டோ களத்தில் இருந்தால் கோல்கள் வந்துகிட்டே இருக்கும். இது சொன்னது வேற யாரும் இல்லை, ரொனால்டோவின் சமகால லெஜெண்டரி பிளேயரான லயோனல் மெஸ்ஸி. மிகவும் ஏழ்மையான குடும்பம், வறுமையான குழந்தை பருவம், ஆனால் கால்பந்து உலகை ஆளணுன்ற மிக பெரும் கனவு. கனவை நனவாக்க கடுமையாக உழைக்கும் கோடிக்கணக்கானவர்கள் மத்தியில் ரொனால்டோவின் உழைப்பு ஒருபடி மேலதான். தான் ஆடிய அணிகளுக்கு மட்டும் இல்லாம தனிப்பட்ட முறையிலும் பல கோப்பைகளையும் விருதுகளையும் வென்றதுதான் இதற்கு மிக பெரும் சாட்சி. போர்ச்சுக்கல் நாட்டின் மிக சிறிய கிராமத்தில் பிறந்து தனது நாட்டின் பெயரை அறிந்திருந்த மக்களுக்கும் கால்பந்து ரசிகர்களுக்கும் கால்பந்து உலகில் பல வெற்றிகளால் தனது சொந்த ஊரை அனைவராலும் பேச வைத்த சாதனையாளன். வறுமையின் உச்சகட்டமா சாப்பிடக்கூட வழியில்லாத ஒரு சிறுவன் கால்பந்து உலகில் சாதிக்கணுன்ற வெறியோட போர்ச்சுக்கல் நாட்டின் மிக சிறிய கிராமத்திலிருந்து புறப்பட்டு யூரோப்பியன் கால்பந்து உலகை தனது காலடியில் கட்டி போட்ட மிஸ்டர் யூசிஎல் என்று அனைவராலும் அழைக்கப்படும் தி ஒன் அண்ட் ஒன்லி கிறிஸ்டியானோ ரொனால்டோவுக்கு ஹாப்பி ஹாப்பி பர்த்டே. சாதாரணமாக லீக் டைட்டிலோட டொமஸ்டிக் ட்ராஃபியோட திருப்தி அடையும் பல ப்ரொஃபஷனல் ஃபுட்பாலர்களுக்கு மத்தியில் ஒரு படி மேலே யூரோப்பியன் சாம்பியன்ஸ் லீக்ல பல சாதனைகளோடு தன்னை முன்னிறுத்தி யூரோப்பியன் ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கும் இன்னைக்கும் நான் தான் பாசுன்னு அனைத்து சாதனைகளையும் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தன் வசம் வச்சிருக்காரு. சவாலான சூழ்நிலைகளை எதிர்கொள்வதும் நடக்காது முடியாதுன்றத முயன்று வெற்றி கொள்வதும் ரொனால்டோவின் சிறு வயது பழக்கம். 14 வயதா இருக்கும் போதே தன்னை விடவும் 2 வயது மூத்த அண்டர் 16 டீம்ல இணைந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஆரம்பத்திலிருந்தே மலைகளோடு மோதி தன்னையே செதுக்கி ஒரு சிற்பியா உருவெடுத்திருக்காரு. வேர்ல்டு கப்ல கிறிஸ்டியானோ ரொனால்டோவால் போர்ச்சுகல் அணியை குவார்டர் ஃபைனல்ஸ் கூட கடக்க வைக்க முடியலன்னு விமர்சனம் செய்பவர்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? ரொனால்டோவுக்கு முன்னர் நடைபெற்ற 17 உலக கோப்பை போட்டிகளில் வெறும் 3 மட்டுமே போர்ச்சுகல் அணி தகுதி பெற்றிருந்தாங்க. ரொனால்டோவுக்கு பின்னர் நடைபெற்ற 5 உலக கோப்பை போட்டிகளிலும் போர்ச்சுகல் அணி தகுதி பெறுவதற்கு ரொனால்டோ தான் மிக முக்கிய காரணம். போர்ச்சுகலின் மிக பெரும் லெஜெண்டரி பிளேயரான யுசேபியோ காலத்தில் 1966 உலகக்கோப்பை போட்டிகளில் 3 இடம் பிடித்த போர்ச்சுக்கல் அணி லூயிஸ் ஃபிகோ தலைமையில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ உட்பட பல நட்சத்திர வீரர்கள் களமிறங்கிய 2006 உலகக்கோப்பை போட்டியிலும் செமிஃபைனலுக்கு முன்னேறியிருந்தாங்க. ஆனால் அதன் பிறகு நடந்த 4 உலகக்கோப்பை போட்டிகளிலும் தொடர்ந்து போர்ச்சுக்கல் அணி தகுதி பெற உதவிய கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஸ்வீடன் அணிக்கு எதிரான 2014 வேர்ல்டு கப் பிளே ஆஃப் போட்டியில் டூ ஆர் டை சிச்சுவேஷன்ல தனி ஆளா ஹேட்ரிக் அடித்து 3-2 ஸ்வீடனை வீழ்த்தி போர்ச்சுக்கல் அணி உலகக்கோப்பைக்கு தகுதி பெற உதவி இருந்தார். அது மட்டும் இல்லாம ரொனால்டோவின் வருகைக்கு பிறகுதான் போர்ச்சுக்கல் அணி முதன் முறையா யூரோ கப் மற்றும் நேஷன்ஸ் லீக் 2 இன்டர்நேஷனல் டிராபிஸ் வின் பண்ணியிருக்காங்க. போர்ச்சுக்கல் அணியின் கால்பந்து வரலாற்றில் பல ஜாம்பவான் வீரர்கள் உருவாயிருந்தாலும் புட்பாலுக்காக அறியப்படாத போர்ச்சுக்கல் தற்பொழுது பல இளம் முன்னணி வீரர்களுடன் கால்பந்து உலகில் தடம் பதித்ததற்கு ரொனால்டோவுக்கு மிக முக்கிய பங்கு உண்டு. பல கால்பந்து வீரர்கள் தங்களது நாட்டின் பெயரால் அறியப்படும் நிலையில் போர்ச்சுக்கல் அணியை கால்பந்து உலகில் அடுத்தடுத்த படிகளில் முன்னேற்றிய பங்கு ரொனால்டோவுக்கு உண்டு. ஐரோப்பாவின் மிக பெரிய சவாலான டூர்னமெண்ட் என்று அழைக்கப்படும் யூரோப்பியன் சாம்பியன்ஸ் லீகின் 60 கால வரலாற்றில் ஆயிரக்கணக்கான நட்சத்திர வீரர்கள் வந்து போயிருக்காங்க. பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர்களும் ஆயிருக்காங்க. ஆனா அவங்க எல்லாருக்கும் மேல தனித்திருக்கும் ஒரே ஒரு பெயர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. டாப் ஸ்கோரர், அசிஸ்ட், ஹேட்ரிக், யூசிஎல் கோல்டன் பூட், கன்சிஸ்டன்சின்னு பல சாதனைகளை தன்வசம் வைத்திருக்கும் ரொனால்டோ அறியப்படுவது இதுபோன்ற நம்பர்ஸ்னால மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாதனைகளை யார் வேணாலும் எப்ப வேணாலும் பிரேக் பண்ணலாம். ஆனா நம்பிக்கையை முற்றிலும் இழந்து தோல்வியின் விளிம்பில் இருக்கும் தனது அணிக்கு முழுமையாக எரிக்கப்பட்ட பிறகும் சாம்பலிலிருந்து எழுந்து பறக்கும் ஃபீனிக்ஸ் பறவை போல கடைசி மூச்சு வரை போராடி தனியாளா கோலடித்து வெற்றி பெற்று இறுதிப் போட்டி வரை அழைத்துச் சென்று கோப்பையை வென்று தந்த ரொனால்டோவின் சாதனையை முறியடிக்கணும்னா இன்னொரு ரொனால்டோ தான் பிறந்து வரணும். குரூப் ஸ்டேஜிலேயே வெளியேறும் நிலைமையில் இருக்கும் தனது அணியை தனியாளா அடுத்த சுற்றுக்கு அழைத்துச் செல்வது முதல் நாக் அவுட் ஸ்டேஜஸ் ஃபர்ஸ்ட் லெக்ல பின்தங்கி இருந்தாலும் தனது அசாத்திய திறமையால் எதிர்பாராத கம்பேக் கொடுத்து அணியை வெற்றி பெற வைத்து இறுதிப் போட்டி வரை அழைத்துச் சென்று கோப்பையை வெல்ல வைத்த பல கதைகள் உண்டு. தனியாளா சாம்பியன்ஸ் லீக் மேட்ச் வெற்றி பெற வைத்த பல வீரர்கள் இருக்கலாம். ஆனா சாம்பியன்ஸ் லீக் கேட்டலாக் முழுவதும் இருக்கும் ஒரே வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தான். அந்த வகையில் இன்னொரு வீரரால் நெருங்கக்கூட முடியாத உயரத்தில் இருக்கிறார் ரொனால்டோ. ஒரு டூர்னமெண்ட் வின் பண்ணும் போது சப்ஸ்டிடியூட்டா இருக்கிற பிளேயர்
பிளேயரும் அந்த வெற்றியை கொண்டாடுவதுண்டு. ஆனா அதே டூர்னமெண்ட்ல பெஸ்ட் பிளேயருக்கான அவார்டோட டிராஃபியை வெல்வது ஒரு தனி சுகம். அந்த வகையில் சாம்பியன்ஸ் லீக்ல டாப் ஸ்கோரரா டாப் அசிஸ்டா கிறிஸ்டியானோ ரொனால்டோ முதலிடத்தில் இல்லாமல் இருந்திருந்தாலும் இதெல்லாத்தையும் தாண்டி மிஸ்டர் யூசிஎல் என்ற பெயர் ரொனால்டோவுக்கு பொருந்துவதற்கு காரணம் இதுவரை ரொனால்டோ வென்ற 5 சாம்பியன்ஸ் லீக் டிராஃபியிலையும் டாப் ஸ்கோரரா சாதித்தது கிறிஸ்டியானோ ரொனால்டோ தான். சோ சிங்கிள் ஹேண்டட்லி சாம்பியன்ஸ் லீக் வென்ற மிஸ்டர் யூசிஎல் என்று அழைப்பது அவருக்கே பொருந்தும். 2008 மான்செஸ்டர் யுனைடெட் அணியில் தனது முதல் யூசிஎல் வென்ற கிறிஸ்டியானோ ரொனால்டோ செல்சி அணிக்கு எதிரான ஃபைனல்ல பெனால்டி ஷூட் அவுட்டை மிஸ் பண்ணியிருந்தாலும் 1-1 டிரா ஆயிருந்த போட்டியில் மான்செஸ்டர் யுனைடெட் அணியின் ஒரே கோலையும் அடித்தது ரொனால்டோ தான். அப்பவே சாம்பியன்ஸ் லீக் டாப் ஸ்கோரரா தனது பயணத்தை தொடங்கிய ரொனால்டோ 7 times 15 அதிகமான கோல் அடித்த கன்சிஸ்டன்சியோட குரூப் ஸ்டேஜஸ்ல அனைத்து போட்டிகளிலும் கோல் அடித்த ஒரே வீரர் என்னும் சாதனையும் படைச்சிருக்காரு. 2014 சாம்பியன்ஸ் லீக் செமிஃபைனல் செகண்ட் லெக் போட்டியில் பலம் வாய்ந்த பயர்ன் மியூனிக் அணிக்கு எதிராக 2 அடித்து 4-2 என்ற வெற்றியோட ரியல் மேட்ரிட் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியதில் ரொனால்டோவுக்கு மிக முக்கிய பங்கு உண்டு. 2016 வோல்ஸ்பர்க் அணிக்கு எதிரான சாம்பியன்ஸ் லீக் குவார்டர் ஃபைனல்ஸ் ஃபர்ஸ்ட் லெக் போட்டியில் 2-0 பின்தங்கி இருந்த ரியல் மேட்ரிட் அணிக்கு ஆபத் பாந்தவனாக கை கொடுத்தது கிறிஸ்டியானோ ரொனால்டோ தான். சாண்டியாகோ பெர்னபாவில் நடைபெற்ற செகண்ட் லெக் போட்டியில் தனி ஆளா ஹேட்ரிக் அடித்து 3-0 ரியல் மேட்ரிட் அணி வெற்றி பெற உதவி இருந்தார். செமிஃபைனல்ல மான்செஸ்டர் சிட்டியையும் ஃபைனல்ல அட்லெட்டிகோ மேட்ரிட் அணியையும் வீழ்த்தி ரியல் மேட்ரிட் சாம்பியன் பட்டம் வென்றாங்க. 2017 சாம்பியன்ஸ் லீக் குவார்டர் ஃபைனல்ஸ் பயர்ன் மியூனிக் அணிக்கு எதிரான ஃபர்ஸ்ட் லெக் போட்டியில் 2 அடித்து 2-1 வெற்றி பெற உதவிய கிறிஸ்டியானோ ரொனால்டோ செகண்ட் லெக்ல 2-1 பயர்ன் மியூனிக் முன்னிலை வகித்து 2-2 அக்ரிகேட் சமநிலையில் இருந்தபோது எக்ஸ்ட்ரா டைம்ல கூடுதலா 2 அடித்து ஹேட்ரிக் சாதனையோட பயர்ன் மியூனிக்கை வீழ்த்தி ரியல் மேட்ரிட் அணியை செமிஃபைனலுக்கு அழைத்துச் சென்றதோடு செமிஃபைனலையும் அட்லெட்டிகோ மேட்ரிட் அணிக்கு எதிராக இன்னொரு ஹேட்ரிக் அடித்து ரியல் மேட்ரிட் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறி கோப்பையையும் வெல்ல உதவி இருந்தார். ரியல் மேட்ரிட்ல ரொனால்டோ இருந்தாதான் அட்லெட்டிகோ மேட்ரிட்டுக்கு பிரச்சனைன்னு பார்த்தா யுவெண்டஸ் அணியில் ரொனால்டோ இணைந்த பிறகும் ஃபர்ஸ்ட் லெக்ல 2-0 முன்னிலை வகித்த அட்லெட்டிகோ மேட்ரிட் அணியை செகண்ட் லெக்ல யுவெண்டஸ் அணிக்காக ஹேட்ரிக் கோல் அடித்து 3-0 வெற்றி பெற்று அட்லெட்டிகோ மேட்ரிட் அணியை சாம்பியன்ஸ் லீக்ல இருந்து தனியாளா வெளியேற்றியிருந்தார். 2018 தொடர்ந்து 3rd முறையா சாம்பியன்ஸ் லீக் வென்ற ரியல் மேட்ரிட் அணியில் ரவுண்ட் ஆஃப் 16 பிஎஸ்ஜி அணிக்கு எதிராகவும் குவார்டர் ஃபைனல்ஸ்ல யுவெண்டஸ் அணிக்கு எதிராக கோல் அடித்த கிறிஸ்டியானோ ரொனால்டோவுக்கு மிக முக்கிய பங்கு உண்டு. சாம்பியன்ஸ் லீக்ல எந்த பக்கத்தை திருப்பினாலும் இடம்பெற்றிருக்கும் ஒரே பெயர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. அப்படி சாம்பியன்ஸ் லீகின் அனைத்து சாதனைகளுக்கும் சொந்தக்காரரான ஒரே வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ சாம்பியன்ஸ் லீக் ஆட முடியாத லீகுக்கு டிரான்ஸ்பர் ஆனது நம் அனைவருக்கும் மிக பெரும் ஏமாற்றம் தான். ப்ளீஸ் கம் பேக் டு சாம்பியன்ஸ் லீக் ரொனால்டோ. மிஸ்டர் யூசிஎல் இல்லாம என்னப்பா சாம்பியன்ஸ் லீக்.